ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர் தேவி. வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக்கு ஒபிசிட்டி இல்லைனா ஓவர்வெயிட், அதாவது உடல் பருமன். இப்போ நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற டேர்ம் வந்து ஒபிசிட்டி இல்லைனா ஓவர்வெயிட். அப்படின்னா என்ன ஒபிசிட்டி அப்படின்னா? நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இல்லாமல் இருக்கிறது. அதாவது நம்ம எவ்வளோ ஹைட் இருக்கிறோமோ அதுக்கேற்ற வெயிட்டு தான் இருக்கணும். ஆனால் அந்த வெயிட்டை விட ஜாஸ்தி வெயிட் இருக்கிறது தான் ஓவர்வெயிட் இல்லைனா ஒபிசிட்டி. நான் உனக்கு கிளியராக சொல்கிறேன் கேளுங்க. ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டு தான் ரொம்ப முக்கியம், ஏஜுக்கு ஏற்ற வெயிட் இல்லை. யூஸ்வலாக என் கிளினிக்கு வந்து என்ன கேட்பாங்கன்னா, மேடம் என்னுடைய ஏஜுக்கேற்ற வெயிட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம என்றைக்குமே வெயிட் வந்து ஏஜுக்கேற்ற வெயிட்டு கல்குலேட் பண்ண மாட்டோம். ஹைட்டுக்கேற்ற வெயிட்டு, நம்ம எவ்வளோ உயரம் இருக்கிறோம் அதுக்கேற்ற வெயிட் இருக்கிறோமா அதை தான் கல்குலேட் பண்ணுவோம். உங்கள் ஹைட்டுக்கேற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ எடை இருக்கணும், அந்த எடை இருக்கிறீங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ ஹைட்டை எப்படி செக் பண்ணுறது? ரொம்ப ஈஸிங்க. உங்கள் வீட்டு சவுத்தில் பின்னாடி சாஞ்சி நின்று உங்க ரெண்டு பாதமும் தரையில சமமா படணும். அப்புறம் உங்க பாதத்தோட பின் பகுதி சவுத்துல ஒட்டி இருக்கணும். சோ பின்னாடி சாஞ்சி நின்னுக்கிட்டு நீங்களோ இல்ல வேற யாராவது வீட்டுல யாராவது இருந்தாங்களோ அவங்கள விட்டோ பென்சிலை எடுத்து உங்க தலைக்கு மேல ஒரு கோடு கிளிக்க சொல்லும். சோ அந்த கோட்டுல இருந்து தரை வரைக்கும் இன்ச் டேப்ல சென்டிமீட்டர் வச்சு மெஷர் பண்ணீங்கன்னா உங்களோட ஹைட் கிடைச்சிரும். அப்புறம் அந்த ஹைட்ல இருந்து 100 மைனஸ் பண்ணீங்கன்னா நீங்க இருக்க வேண்டிய பாடி வெயிட் என்ன, உங்களோட ஐடியல் பாடி வெயிட் என்னங்கிறது கிடைச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க வீட்டில் ஹைட்டை மெஷர் பண்றீங்க, 155 சென்டிமீட்டர் இருக்கு. 155 சென்டிமீட்டர் இருந்தீங்கன்னா அதுல 100 கழிச்சிங்கன்னா 55 கிலோ. ஸோ நீங்க ஐடியலா 55-60 கிலோ தான் இருக்கணும். வெயிட்டை போய் செக் பண்ணுங்க, நீங்க 80 கிலோ இருந்தீங்கன்னா நீங்க ஓவர் வெயிட். ஸோ 55 கிலோ இருக்க வேண்டியவங்க 80 கிலோ இருக்கிறீங்க, அப்ப நீங்க ஒபீஸ், உடல் பருமன்ங்கிற பிரச்சனையினால கஷ்டப்படுறீங்கன்னு அர்த்தம். இவ்வளவுதான், சோ சிம்பிள். இப்போ நான் குண்டா இருக்கிற மேடம், ஒபீஸா இருக்கிற இருந்தா இருந்து போறேனே, எனக்கு எந்த பிரச்சனையும் தெரியலையே மேடம் அப்படின்னு சொல்றீங்களா? கிடையாதுங்க. இப்ப சமீபமா கடந்த 20 வருஷமா இந்தியாவிலயும் சரி உலக நாடுகளிலும் சரி பெருகி வர ஒரு வியாதி வந்து உடல் பருமன் தான். மருத்துவ வல்லுநர்கள் எல்லாருமே கவலைப்படுற ஒரு விஷயம் வந்து இந்த உடல் பருமன்னால மக்கள் பாதிக்கப்படுறது தான். இந்த உடல் பருமன் வந்துச்சுன்னா என்ன டிசீஸ் ஏற்படுத்தும், என்ன பாதிப்பு ஏற்படுத்தும்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. பாத்தீங்கன்னா தைராய்டு டிசீஸ் வரும். நம்ம முன்னாடியே இதை பத்தி நிறைய பேசியிருக்கோம். அடுத்தது டயபெட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன், அப்புறம் ஹார்ட் அட்டாக். இப்போலாம் பார்த்தீங்கன்னா 30-40 வயசுலேயே ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிடுறாங்க. அப்புறம் ஸ்ட்ரோக், ஸ்ட்ரோக்குனா பக்கவாதம். அப்புறம் பின்னாடி கேன்சருங்கிற டிசீஸ் கூட இந்த உடல் பருமனால வரலாம். பெண்களுக்கு இந்த நீர்க்கட்டின்னு சொல்லக்கூடிய அந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ், அது இப்போ ரொம்ப ரொம்ப காமனாக போயிடுச்சு. பீரியட்ஸ் இர்ரெகுலர்னால பூப்படைந்த கொஞ்சம் நாள், ஒரு 14-15 வயசு குழந்தைங்கள்லாம் கூடயும் இப்போ நீர்க்கட்டினால அவஸ்திப்படுறாங்க. அதாவது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ்னால வராங்க. ஏன்னா அந்த உடல் பருமனால தான். இவ்வளோ டிசீஸும் உடல் பருமனா இருக்கிறதுனால மட்டும்தான் வருது. உங்களுக்கு சக்கரவியாதி காமன் ஆயிடுச்சு, பிபி காமன் ஆயிடுச்சு, சின்ன வயசுலயே பிபி காமன் ஆயிடுச்சு, சின்ன வயசுலயே இந்த மாரடைப்பு நோயினால சாவறது காமன் ஆயிடுச்சு. முக்கியமா கொழுப்பு. மேடம் யாரை கேட்டாலும் எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு, நான் கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை சாப்பிட்றேன். ஏன் ஒரு மாத்திரையை சாப்பிட்டு அந்த கொலஸ்ட்ரால் கரைப்பானே? ஏன் வந்து சக்கரவியாதியை வர விட்டு அதுக்கப்புறம் அதனால கஷ்டப்படுவானே? எதுக்கு ரத்த கொதிப்பை வர வச்சு அதுக்காக கஷ்டப்படுவானே? இதெல்லாம் ஏன் வருது? அதோட அடிப்படை வந்து நம்ம நம்மளோட உடல் எடையை சரியா கவனிக்காததுதான். சோ அதுக்கு தான் நான் இந்த அவேர்னஸ் வீடியோ கொடுக்கறேன். உங்க வீட்லயே ஐடியலா உங்களுக்கு உங்க ஹைட்டுக்கு ஏத்த உடல் எடை எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து பண்ணி வெயிங் மிஷின்ல உங்க வெயிட்ட போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஆஹா நம்ம ஜாஸ்தி இருக்கிறோம் கம்மியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப ஹைட்டுக்கு ஏத்த வெயிட் என்னன்னு சொல்லி பாத்துட்டோம். நெக்ஸ்ட் என்னன்னா, இது மட்டும்தான் உடல் பருமனோட அறிகுறியா? இன்னொன்னு இருக்கு, அதுதான் வெய்ஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். பாத்தீங்கன்னா இப்ப காமனா எல்லாருக்கும் தொப்பைங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது. இப்ப இடுப்பு அளவு எவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜென்ஸுக்கு அதாவது ஆம்பளைங்களுக்கு 90 சென்டிமீட்டருக்கு கீழேயும், லேடிஸுக்கு 80 சென்டிமீட்டர் கீழேயும் இருக்கணும். அது எப்படி மேடம் மெஷர் பண்றது? ரொம்ப சிம்பிள்ங்க. இன்ச்சி டேப் எடுத்துக்கோங்க. உங்க இடுப்பை சுத்தி, அதாவது தொப்புள் மேல வர மாதிரி, இன்ச்சி டேப் மேல வர மாதிரி உங்க இடுப்பை சுத்தி நீங்க மெஷர் பண்ணணும். மூச்சை இழுத்து பிடிக்க கூடாது, மூச்சை கம்ப்ளீட்டா வெளியில விட்டுட்டு ரிலாக்ஸ் ஆயிட்டு உங்க
உங்க தொப்புல சுத்தி அந்த இன்ச் டேப்பை வச்சு உங்க இடுப்பை சுத்தி கொண்டு வந்தீங்கன்னா, லேடிஸுக்கு 80 சென்டிமீட்டர் கீழே இருக்கணும், ஜென்ஸுக்கு 90 சென்டிமீட்டர் கீழே இருக்கணும். அதுக்கு மேல போச்சுன்னா உங்களுக்கு தொப்பை இருக்குதுன்னு அர்த்தம். ஏன் அந்த தொப்பை அவ்வளவு? அதாவது நம்ம வயிற்று பகுதியில எக்ஸஸ் ஆன கொழுப்பு சேர்றதுனால தான் அந்த தொப்பை விழுது. சோ நீங்க ஓவர் வெயிட், ஒபீஸ். சோ நம்ம பல வியாதிகளை, அதாவது இந்த டயபெட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன், ஹார்ட் அட்டாக், ஈவன் கேன்சர், இதெல்லாம் நம்மளோட உடல் எடையை கரெக்டா மெயின்டைன் பண்றது மூலமாவே வரதை தடுக்கலாங்க. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர். சோ பின்னாடி வர பல பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு முதல் படி நம்மள உடல் எடையை கரெக்டா மெயின்டைன் பண்றது தான். அந்த உடல் எடையை வீட்டில் ரஃபா எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது, எப்படி மெஷர் பண்றதை பத்தி தான் இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு. சோ ஒரு டிஜிட்டல் வெயிங் மிஷின் ஒரு 500 ரூபாய் இருக்க போது, ஆன்லைன்லயே கிடைக்குது, அதை வாங்கிக்கோங்க. ஒரு இன்ச் டேப் அதை வாங்கிக்கோங்க, ரெண்டும் அதுவும் விலை ரொம்ப கம்மியான விலை தான், அதுவும் வாங்கிக்கோங்க. இது ரெண்டும் செலவுன்னு யோசிக்காதீங்க. பின்னாடி உங்களோட பெரிய மருத்துவ செலவை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். சோ வாங்கிக்கிட்டு வீட்லயே வந்து உங்க ஹைட்டு, உங்க வெயிட்டு, உங்களோட ஐடியல் பாடி வெயிட்டு, உங்களோட இடுப்பளவு மெஷர் பண்ணி எனக்கு கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. மேடம் இப்ப நான் மெஷர் பண்ண, நான் ஓவர் வெயிட்ல இருக்கிறேன், ஒபீஸா தான் இருக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அந்த ஒபிசிட்டியில இருந்து எப்படி நம்ம எடையை குறைக்கலாங்கிறத அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இருக்கிற தகவல்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதை பற்றின ஏதாவது சந்தேகமோ இல்லை கருத்துக்களோ இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மேக்ஸிமம் ரீச் ஆகட்டும். தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்தடையும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே கனெக்டட்.